ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி டிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் இட்லி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பீன்ஸ் 5, கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, தக்காளி 1, இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அப்புறம் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6-7 இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னா, ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதுவும் எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் அண்ட் கருவேப்பிலை, கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணுறோம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் எண்ணெயிலேயே வணங்குற மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறோம். அது வணங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். இந்த மசாலா இட்லினால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இட்லினாலே நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். இதில் நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்கனால ஹை நியூட்ரிஷியன், ப்ரோட்டீன், விட்டமின், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குது. சோடியமும் கம்மியாக இருக்கனால இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இட்லி சாப்பிட்றதுனால நமக்கு எனர்ஜியும் அதிகமாக கிடைக்கும். ஹால் காய் 1/2 பாயில்டு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மறுபடியும் இட்லியில் அது வேக தான் போகுது, அதனால 1/2 பாயில்டு வேக வச்சா போதும். இப்போ நல்லா 1/2 பாயில்டு ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம இட்லி மாவில் கலந்துடலாம். கலந்தாச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றி எடுத்தோன்னா மசாலா இட்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.